நமக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். வணக்கம் அன்பு நண்பர்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லியோ டெக் தமிழ். நான் உங்க முரளிதரன் லியோ. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ்க்கு உங்கள நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க, ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ரீசெண்டா தஞ்சாவூர்ல இருந்து ஜெய்கிரண் அப்படின்ற தம்பி எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. உங்களுடைய வீடியோஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு, அடுத்தடுத்து வீடியோஸ் அதிகமா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி என்னை மோட்டிவேட் பண்ணியிருந்தாரு. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கூகுள் மீட்ல எப்படி எளிமையா அட்டண்டன்ஸ் எடுக்கிறது அப்படின்ற பத்தி தான் பார்க்க போறோம். நான் சொல்லித்தரக்கூடிய இந்த மெத்தடு டீச்சர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய டீச்சர்ஸ் ஒன் ஹவர் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னா அதுல ஹாஃப் அன் அவர் வந்துட்டு அட்டண்டன்ஸ் எடுக்கிறதுக்கே செலவு பண்றாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையுமே இல்லாம, கிளாஸ்க்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம உங்களால் எளிமையாவே அட்டண்டன்ஸ் எடுத்துக்கிற முடியும். அது எப்படி அப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் மீட்ல அட்டண்டன்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய டூல்ஸ் இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த டூல் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய கூகுள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இதில் ஓப்பன் பண்ணுறேன். ஒன்ஸ் உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் ஆன பின்னால இந்த இடத்துல மூணு டாட் போட்டு ஒரு சிம்பல் இருக்கும் சின்னதா. இந்த சிம்பிள் மேலே கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் மோர் டூல்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனில் போய்க்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் கிளிக் பண்ணுங்க. ஓகே, எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் பேஜ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு கோடு போட்டு ஒரு சின்னதாக இருக்கும் ஐக்கான் மாதிரி, இந்த ஐக்கானில் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் ஓப்பன் க்ரோம் வெப் ஸ்டோர் அப்படின்னு காட்டும் கீழே, இந்த இடத்துல கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இப்போ எனக்கு லோட் ஆகுது. லோட் ஆகி முடித்த உடனே உங்களுக்கு இந்த இடத்துல சர்ச் த ஸ்டோர் அப்படின்னு போட்டு ஒரு சின்னதாக ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்கும். இதை வந்துட்டு நீங்கள் கூகுள் மீட் அட்டண்டன்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. நான் இப்போ சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்ததும் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பல் போட்டு கூகுள் மீட் அட்டண்டன்ஸ் அப்படின்னு உங்களுக்கு காட்டும். நல்லா பாருங்கள், ரெண்டு மூணு ஐக்கான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு இந்த ஐக்கானில் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும், கூகுள் மீட் அட்டண்டன்ஸ். இதில் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பின்னால் எனக்கு இந்த இடத்துல ஆட் டு க்ரோம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், இதில் கிளிக் பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஆட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு கேட்டதுன்னா அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஆட் ஆகி முடிச்சது உங்களுக்கு இந்த இடத்துல ரிமூவ் ஃப்ரம் க்ரோம் அப்படின்ற மாதிரி மாறிடும். ஜஸ்ட் நான் இதை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கிறேன், இதையும் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, என்னுடைய கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் இப்போ அந்த ஆடான் வந்துட்டு ஆட் ஆயிடுச்சு. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சின்னதாக ஒரு சிம்பிள் இருக்கும், அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு காட்டும். அதில் ஜஸ்ட் பின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். ஓகே, அடுத்தது நான் இப்போ கூகுள் மீட் ஓப்பன் பண்ணுறேன். நான் கூகுள் மீட்டுன்னு சர்ச் பண்ணோடனே எனக்கு மீட் டாட் கூகுள் டாட் காம் கூகுள் மீட் அப்படின்னு இந்த இடத்துல காட்டுது. அதில் கிளிக் பண்ணி கூகுள் மீட் போகிறேன். ஸ்டார்ட் அ மீட்டிங் அப்படின்னு இருக்குது, நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். என்னுடைய ப்ரௌசரில் நான் இன்னும் சைன் இன் பண்ணாமல் இருக்கேன், அதனால இப்போ சைன் இன் பண்ண சொல்லி கேட்குது. நான் சைன் இன் ஜாயின் நோ அப்படின்னு கேக்குது, ஜாயின் நோ கொடுத்துறேன். இப்ப இந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ மியூட் பண்ற சிம்பிளுக்கு பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு சிம்பிள் இருக்கும். இது நீங்க மேல வந்துட்டு உங்களுடைய மவுஸ் கர்சரை கொண்டு போனீங்கனாலே உங்களுக்கு இந்த விண்டோ வந்துடும். பாருங்க, நான் இதுல கிளிக் பண்ணல, ஜஸ்ட் இது மேலதான் நான் கொண்டு போய் மவுஸ் கர்சரை வைக்கிறேன். எனக்கு இந்த இடத்துல ஒரு விண்டோ வந்துருச்சு. இந்த விண்டோல என்னென்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, டேக் அப்படின்னு ஒன்று இருக்குது, ரீசிங்க்னு ஒன்று இருக்கு, காப்பின்னு ஒன்று இருக்குது. அது போக வந்துட்டு இதை மூவ் பண்ற ஆப்ஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. எக்ஸ்போர்ட்டஸ் எக்ஸல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா எக்ஸ்போர்ட்டஸ் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்போர்ட்டஸ் வேர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் இப்போ இந்த டேக் அப்படின்றதுல கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பார்ட்டிசிபெண்ட் லிஸ்ட்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருடைய பேரையுமே உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும். நீங்கள் ஜஸ்ட் இதை காப்பி அப்படின்றதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பி ஆயிரும், டெக்ஸ்ட் காப்பிடுன்னு வந்துருச்சு.
நீங்க இதை மினிமைஸ் பண்ணிட்டு ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் அல்லது ஒரு நியூவா ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள பேஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸலாவும் உங்களால எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் இது மேலே கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் ஃபைலுடைய நேம் கேட்கும். நான் வந்துட்டு இப்போ 123 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுக்குறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் ஆஃப் 123.xl அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஜஸ்ட் நான் இதை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா ஓகே, இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர், எத்தனை மணிக்கு இந்த அட்டண்டன்ஸ் எடுத்தது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே காட்டுது. ஜஸ்ட் நான் இப்போ இதை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கிறேன். வெறுமனே பேரை மட்டும் வச்சுட்டு அட்டண்டன்ஸ் எடுக்கிறது சிலருக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் டீச்சர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி அட்டண்டன்ஸ் எடுக்க முடியும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேட் பாக்ஸில் போயிட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் அவங்களுடைய இண்டிவிஜுவல் ஐடியை உங்களுக்கு சென்ட் பண்ண சொல்லணும். உங்களுக்கு ஒன்ஸ் சென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு எல்லா மெசேஜஸ்மே காட்டும். அதை நீங்கள் செலக்ட் ஆல் கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய வேர்ட் டாக்குமெண்ட் அல்லது டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் நீங்கள் உள்ளே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கிளாஸ் முடிஞ்சதும் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி அட்டண்டன்ஸ் உங்களால் ஈஸியாகவே எடுத்துக்கிற முடியும். அந்த ஃபைலுக்குள்ளே ஐடி நம்பர் எல்லாமே ஆல்ரெடி இருக்கிறதுனால உங்களால் ரொம்பவே எளிமையாக அட்டண்டன்ஸ் எடுக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணி உங்களால் அட்டண்டன்ஸ் எடுத்துக்கிற முடியும். தேவைப்படுற நேரத்தில் மட்டும் இந்த இடத்துல கர்சர் கொண்டு போய் வச்சிங்கன்னா உங்களுக்கு வரும். உங்களுக்கு தேவையில்லைன்ற நேரத்தில் இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கிற முடியும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.